நேரிலே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது பூஜை அறை எங்கு அமைக்கலாம் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது, இந்த பூஜை அறை என்பது ஒரு வீட்டின் வடகிழக்கு அல்லது வடமேற்கு திசையில்தான் இந்த பூஜை அறை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அங்கே அமைப்பதுதான் சிறப்பாகும். இதில் வடகிழக்கு திசையே மிகவும் புனிதமானதாகும். வீட்டிற்கு ஐஸ்வர்யங்கள் அனைத்தும் அந்த திசையில் வழியாகத்தான் வந்து சேர்கின்றன. வீட்டின் உள்ளேயும் சரி வெளியேயும் சரி மிகவும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டிய திசை என்பது வடகிழக்கு திசையாகும். பூஜை அறை சுவரில் படம் மாட்டுபவர்கள் மேற்கு சுவரில் கிழக்கு நோக்கி இருக்குமாறு தெய்வங்களின் படங்களை மாட்ட வேண்டும். இதனால் நன்மைகள் உண்டு. விக்கிரகங்களை வைத்து வழிபாடு செய்ய விரும்புபவர்கள் 9 அங்குலத்திற்கும் குறைவான அளவு உடைய விக்கிரகங்களை பூஜை அறையில் வைத்து வழிபடலாம். பூஜை அறை விளக்குகளுக்கு நெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய் ஆகிய எண்ணெய்களை ஏதேனும் ஒன்றை நாம் பயன்படுத்தலாம். விஸ்வரூபங்கள், உக்கிர ரூபங்கள் கொண்ட கடவுளின் படங்களை வைத்து வழிபடக்கூடாது. குறிப்பாக அசைவம் உண்பவர்கள் ஆங்கிலேயர் படங்களை வைத்து பூஜித்தல் என்பது கூடாது என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.